எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பாராட்டுக்குரியவர் நண்பர் வேடியப்பன், ரயிலோட ஓனர். அடுத்து வந்து பாச, 28 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணெதிரே தோன்றினான். இவர் என் கண்ணெதிரே தோன்றினான். அன்னைக்கு அவர் வீடல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப என் நண்பன் செல்வம்னு இந்தியா டுடேல வந்து ஒரு 3 முதல் பரிசு வாங்கினது. அதில் சாதனம், காசி சிவகுமாருடைய கதை, பாசோட கதை, அவனுடைய கதை. அவன் எனக்கு லெட்டர் போட்டு செல்வத்தை இது பாச போய் பாரு அப்படின்னா, அப்போ ட்ரஸ்ட்புரத்தில் இருந்தாலும் போய் பார்த்தேன். அன்னைக்கு ஒரு சண்டே, பயங்கர பசி. முதல்ல போய் பார்க்குறோம், வீட்டில் போய் எப்படி சாப்பாடு இருக்கிறது அப்படின்னு. ஆனால் இவங்க மாத சம்பளம், வீடு வேலை பார்த்துட்ருக்காங்க, ரெகுலர் ருட்டீன் லைஃபு. பட் நம்ம அப்படி இல்லை. அப்போ தான் சென்னைக்கு வந்து அஸ்டன்டேட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அப்படியே 2 மணி ஆச்சு, சாப்பிட போக மாட்டாங்க போல இருக்கு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு வந்து கிளம்பி வந்தோம். அப்போ இன்னைக்கு விஜயபுரம் முன்னாடி கிருஷ்ணபிரசாத்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, சாப்பிடலாமா அப்படின்னாரு. அதுக்கு தான் என் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் டக்குன்னு உள்ளே போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு படத்துக்கு போகலாமா அப்படின்னு வந்து கேட்டார். சாப்பாட்டோட படமா, இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு வந்து டிசைட் பண்ணேன். போய் மதியம் வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரில் கண்ணகிரியை தோன்றினால் படம் பார்த்தேன். அன்னைக்கு காலகட்டத்துக்கு அந்த படத்தோட சாப்பாடோட சேர்த்து 100 ரூபா, இருந்தாலும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணேன். மறுநாள் வந்து ஆனந்தவுடன் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். டெய்லி காலில் போக வேண்டியது, ஒரு டோக்கன் கொடுப்பாரு, மேலே போய் மதியம் சாப்பிட வேண்டியது. இப்படி எனக்கு அறிமுகமான ஒருத்தர் நண்பர், அடுத்து ரமேஷ் வித்யா. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவு வைத்தான் கடவுள். சரி, கல்லுக்குள் கொண்டு போய் தேரையை ஏன் வைத்தான் அப்படின்னு அவர் வீடல்ல பேப்பர் எழுதுவாங்க. ரமேஷ் சொல்லலாமா அதனுடைய தர இதுல என்ன இருக்குது? நம்மளா முற்றும் தொடர்ந்த முனிவர், போற்றும் தொடர்ந்த குழந்தை. ரமேஷ் வைத்தியாவோட முதல் சந்திப்பு ஒரு நாள் ஆஃபீஸில் இருக்கிறப்ப வந்து என்ன பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ பழைய ஆஃபீஸ் மூன்று ரோடு நேராக வந்தோம். அந்த அங்கேருந்து வந்து ரைட்டு திரும்பணும், திரும்பணும்னு ஒரு கடை, சரண் உள்ளே போனார். வெளியே வந்தார், வாங்க போலாம் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு அப்படியே கவிதைகள் அது இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். ஓ, இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் பண்ணலாமோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு முதல் பெரிய நினைச்சவர் அவர் தான். நான் இன்னைக்கு நான் டைரக்டர் ஆகிட்டேன், நடிகர் ஆகிட்டேன். ஆனால் ரமேஷ் வைத்தியாவை முதல் முதலாக நடிகனாக வந்து நான் வந்து ரயிலில் பார்க்குறப்ப அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா முதல்ல சாங் எழுதினார், தொடர்ந்து கண்டினியூ பண்ணல அவர் வந்து விட்டுட்டாரு. இப்போ நடிகனாக இருக்கிறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் மாதிரி வரலாம், அவர் மாதிரி வரலாம் அப்படின்னு, ட்ரௌசர் பாண்டி மாதிரி கூட வரலாம் அப்படின்லாம் நிறையா வந்து சொல்லுவாங்க. தயவு செய்து இனிமேலாவது நடிகருக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இந்த படத்தை பற்றின விமர்சனம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஐயால ஒரு கண்டனமாக சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் வேண்டான்னு விட்டுட்டேன். பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, முதல்ல பாராட்ட சொல்லிடுறேன். பாஸ்கர், அதாவது லைலா எவ்வளோ அழகாக இருக்கிறா அப்படின்னு மஜ்னுவோட பார்வையில் இருந்தால் தான் தெரியும். அதே மாதிரி இந்த ரயிலுடைய கதை வந்து பாஸ்கர் சக்தியோட பார்வையிலிருந்து தான் பார்க்கணுமே தவிர என் பார்வையிலிருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு விமர்சனங்கிறது அப்படி தான் இருக்கணும். அதில் நீங்கள் நிறையா சொல்லலாம், நிறைய தொங்க கிழித்து தொங்க விடலாம், காலில் எட்டி உதச்சி மிதிக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு படைப்பா இந்த ரயில் கதையை இன்னைக்கு இருக்கிற தமிழ் சூழலில் எந்த புடிஷன் கேட்டாலும் எடுக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதில் வணிகத்துக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை. காமெடி இல்லையா, பாட்டு இல்லையா, இப்படி எதுவுமே கிடையாத ஒரு விஷயம். ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு வந்து கேட்பாரு. ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னா அப்போ அதை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய துணிவு வேணும். உண்மையிலேயே இந்த படத்தினுடைய முதல் ஹீரோ வேடியப்பன் தான். எனக்கு தெரியும், இன்னைக்கு நான் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு பல கமர்சியல் ஆர்டிஸ்டோ இருக்கிற ஒரு ப்ராஜெக்டாக கொண்டு போகிறதுக்கே அவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 5-6 பேர் இருக்கிற ஒரு படத்துக்கு, 5-6 பேர் கமர்ஷியல் எலமெண்ட்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டுக்கே யாரும் வந்து இல்லை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறப்ப, இதுல யாருமே இல்லை அப்படிங்கிறப்ப பாஸ்கர் வந்து போன ஜென்மத்தில் உண்மையிலேயே புண்ணியம் செஞ்சிருக்காங்க. அந்த வழி
அது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து தெரியும். ரெண்டாவது, இதில் நடித்தவங்க பாஸ் எப்படித்தான் வேலை வாங்கினார்னே தெரியல. இல்லை ரமேஷ் சொன்ன மாதிரி வந்து உனக்கு அவ்வளோதான் இருக்கும் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவ்வளவு லைவாக வந்து எல்லாத்துக்கிட்டையும் வேலை வாங்கியிருக்காரு. இவர் நடித்து காமிச்சு வேலை வாங்கினாரா, இல்லை நடிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து ஃபில்டர் பண்ணாரா அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா அதுக்கான எந்த அடையாளமே அவர்கிட்ட வந்து இது வரைக்கும் நான் 28 வருஷமா பார்த்துருக்கிறேன் அப்படி இல்லை. ஒரு தாட் போட்டு அப்படி போய்ட்டு நாங்களாம் பேசுகிற மாதிரி கூட அவர் பேச மாட்டார். இவர் எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட வேலை வாங்கியிருப்பார் அப்படின்னு வந்து இன்ன வரைக்குமே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த கதை பேசக்கூடியது வந்து மனிதத்தை பேசுது. அயோத்தின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் மனிதத்தை தான் பேசுனது. இப்போ இதுவும் வந்தது, ஏன்னா வட இந்தியன் அப்படிங்கிறப்ப அதை ஒரு மேற்கோள் சொல்ல வேண்டியிருக்குது. இதுவும் வந்தது, இதுவும் மனிதத்தை பற்றி தான் பேசுது. முக்கியமான ரெண்டு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சவன் மேலே அவன் தவறானவனே இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கை வைங்க, அவன் சரியாயிடுவோம் அப்படிங்கிறது இந்த படம் ஒரு இடத்துல சொல்லும். வட இந்தியாக்காரன் வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு குடிகார குழந்தைய தூக்கணுங்கிறதுக்காக ஒரு அம்மா வந்து குடிகார பையன் உனக்கடா குழந்தை அப்படின்னு வந்து இழுத்துட்டு போச்சு. எவனோ ஒருத்தன் வட இந்தியன்காரன் வந்து கொண்டு வந்து குழந்தைய கூட்டு வெளியே போப்பா அப்படின்னு வந்து சொன்னான். அந்த நிமிஷம் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது, கன்சீவாக இருக்காங்க ஒய்ஃபு அப்படின்னு. அந்த நிமிஷம் அந்த இடத்துல இருந்து அவனுடைய வாழ்க்கை வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பார்வை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு வந்து அவன் என்ன அவனுக்கு என்ன தெரியும் எது தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அடுத்து வந்து தேனி ஈஸ்வர், அந்த அம்மா பல இடங்களில் வந்து ரொம்ப லைவாகவே பண்ணி வச்சுருக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம எனக்கே தோணுது இதில் கொஞ்சம் அந்த ஃபேஸில் லைட் பண்ணி அந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸ்போஸ் பண்ணலாமோ அப்படின்னு வந்து தோணுது, பட் அது பண்ணலை. என்ன காரணம் அப்படின்னா, அதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறது, அதுதான் வேணும் அப்படிங்கிறது. இந்த கதையை பாஸு மறுபடியும் எடுக்க சொன்னால் கூட அவர் இது மாதிரி எடுக்க மாட்டார், இதை விட வேறு விதமாக தான் எடுப்பார். ஏன்னா அவர் பார்த்த வாழ்க்கை வேற. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து குங்குமராஜ். இது எல்லாம் எதுக்கு சொல்லிட்டு வர்றேன்னா, ஒருத்த வந்து எழுதின விமர்சனத்துக்காக இதை நான் சொல்லிட்டு வர்றேன். இவர் மாதிரி ஒரு கேரக்டரை பாஸ்கர் பார்த்துருப்பாரு, நான் பார்த்துருக்குறேன். இவரை விட டெரரான ஒருத்தர் பார்த்துருக்குறேன், என் ஃப்ரெண்ட். அவன் ஊர் ராஜபாளையம்னு வச்சுக்கலாம், அவன் பேர் சங்கர்னு வச்சுக்கலாம். அவன் நல்லா குடிக்கிறவன். எப்படின்னா, நான் இங்கே அஸ்மிரேட்டராக வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அவன் ஒரு 3-4 ஹோட்டலுக்கு முதலாளி, அவன் வந்து புரோட்டா கடை ஹோட்டலுக்கு முதலாளி. டெய்லி குடிச்சு அவன் காலையில் எந்திப்பான், 8:30 குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விடுவான். வர்ற வழியில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கும், ஒரு குவாட்டரை வாங்கிட்டு வருவான். 9:00 அடிப்பான், 9:30 சாப்பிடுவான். 9:30 கேடிவியில் ஒரு படம் விடும், கரெக்டாக 1:00 இருக்கும் படம் முடியும். 1:30 படம் முடியும், மறுபடியும் ஒயின் ஷாப் போவான், ஒரு கோட்ரு வாங்குவான், அடிப்பான். 2:00-3:00 படம் வரும், 5:00 முடியும், குழந்தைய போய் கூப்பிட்டு வருவான், திருப்பி நைட்டு வந்து கோட்ரு அடிப்பான். இது தொடர்ந்து அவனுடைய ரெகுலர் லைஃபாகவே இருந்துச்சு. ஒரு நாள் வந்து அவன் ஒய்ஃப் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, கூப்பிட்டு போவனே பேசாமல் அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு நானும் கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்தால் என் ரூமில் வந்து தங்க வச்சிட்டேன். அந்த ரூமில் வந்து அவனுக்கு வந்து காசே கொடுக்க மாட்டேன் நான். ஹோட்டலில் சொல்லி 3 வேளை சாப்பாடு அது மட்டும் கொடுங்க, டீ காஃபி கூட குடிக்க மாட்டான். 3 வேளை டிஃபன் மட்டும் சாப்பாடு மட்டும் கொடுங்க, காசு அவன்கிட்ட கேட்காதீங்க, அவன் கொடுக்க மாட்டான், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்படின்ட்டான். ஒரு 10 நாள் வந்து 10-15 நாள் இருக்கும், நல்லபடியாக இருந்தான், அமைதியாக இருந்தான். நான் காலைல போயிட்டு நான் நைட்டு வருவேன் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சாயந்தரம் 6:30-7:00 வர்றேன், ஃபுல் மப்பில் படுத்துருக்குறான். இவனுக்கு எப்படா காசு கிடச்சது? டேய் சங்கர் எந்திரா, நான் என்னப்பா என்ன பண்ண, அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு. என்னப்பா ஒன்றும் இல்லைப்பாண்ணா, இல்லைப்பா மதியம் ஹோட்டலில் சாப்பிட போனேன், 2 பேர் சாப்பிட வந்தாங்க, சாப்பாடு 100 ரூபா, அவங்ககிட்ட ஆளுக்கு 100 ரூபா வாங்கிட்டு நான் சாப்பிட சொல்லி ஏங்கனங்களை எழுத சொல்லிட்டேன். ஓ அப்படியா, சரி ஓகே சரி ஓகே, இப்போ ஆஃப் அடிச்சிட்டு இல்லை அப்படின்னா, ஆ அடிச்சிட்டேன்ப்பா, சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு
நேராக ஹோட்டலுக்கு போய் வந்து சொல்லிட்டேன், இது மாதிரி வந்து அவன் சாப்பிட்டா மட்டும் கொடுங்க, அவன் யாரையாவது சாப்பிட சொன்னால் வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு என்னப்பா ஹோட்டல் என்ன சொன்னேன், என்னை மட்டும் சாப்பிட சொல்கிறாங்க, கூட எவனையும் வந்தால் சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னான். ஒரு மாதம் கழிச்சு அவனை ஊருக்கு அனுப்பிட்டேன். இதெல்லாம் குங்குமராஜ் கேரக்டர். ஊருக்கு அனுப்பிட்டேன், ஊருக்கு போயிட்டான். போனதுக்கப்புறம் நல்லா இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைனா இப்போ நல்லா இருக்காருண்ணே அப்படின்னு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரி நானும் வந்து கேட்டு விட்டேன். ஒரு பத்து நாள் போச்சு. போனதுக்கப்புறம் அண்ணே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாருண்ணே அவரு அப்படின்னு. என்ன செய்கிறான் அப்படின்னு, கடைக்கு போகிறாருண்ணே காசை வாங்குறாருண்ணே, அவர் மட்டும் கொடுக்குறாருண்ணே, குடி வீட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேறாரு குடிக்கிறாருண்ணே அப்படின்னு சொல்லி, சரி நான் சத்தம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். போய் சாப்பிடே கொஞ்ச நாள் குடிக்காம வர்றா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஃபோனு அவங்க வீட்டிலேருந்து, அண்ணே வீட்டில் சண்டை காடு போட்டுக்கிட்டு இருக்காருண்ணே, காலைல 8:30 சண்டை காடு போட்டுக்கிட்டு இருக்காருண்ணே, என்ன செய்யுது என்ன பிரச்சனை அப்படின்னு சத்தம் கேட்குறது பாருங்க. சரி அவன்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு, இல்லைண்ணா ஃபோனப்பெல்லாம் வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு, சரி விடுங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு. என்னங்க அப்படின்னா, ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காருண்ணே அப்படின்னு. சரி அதுக்கு என்ன இப்போ, அண்ணே வீட்டில் இருக்கிற டிவியை தலையில் தூக்கி வச்சு நடந்துட்டு போய்கிட்டு இருக்காருண்ணே, டிவியை விற்கிறதுக்கு போய்கிட்டு இருக்காருண்ணே அப்படின்னு வந்து சொல்கிறான். விற்றாச்சு, வாங்கியாச்சு, குடிச்சாச்சு, இவன் முடிஞ்சு போச்சு. ஒரு மாதம் கழிச்சு அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணே என்ன சொன்னீங்கன்னு தெரியல, இப்போ ரொம்ப நல்லா இருக்காருண்ணே, கரெக்டாக வீட்டுக்கு காசெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்றாருண்ணே, 300 ரூபா காசுண்ணே, இந்த 300 ரூபாய் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்றாருண்ணே, ஒரு மாதமாக எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே அப்படின்னு. அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா பண்ணுற, வேலைக்கு போறியா அப்படின்னா, ஆமாப்பா வீட்டுக்கு போய் காசு கேட்டு சரக்கு அடிக்கிறது கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல, அதனால் வின்சா பார்லேஸ் வந்துட்டேன். ஸோ அங்கே வந்து டிப்ஸு கிடைக்குது, சேர்ந்து சரக்கும் கிடச்சிருதுப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, இப்போ நிம்மதியாக இருக்கிறப்பா. இது நான் பார்த்த கேரக்டர். குங்குமராஜ் கேரக்டரை பாஸ்கர் பார்த்துருப்பார். ஆனால் தமிழ் சூழலில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. இதை என் நண்பனை சங்கரை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சங்கருங்கிற கேரக்டர் குங்குமராஜ் கேரக்டர் மாதிரி அவங்களுக்குள்ள மனிதமும் ஒன்று இருக்குது. அந்த மனிதத்தை தேடி கண்டுபிடிச்சி மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் அவன் அந்த மிருகத்திலிருந்து வெளியேறி வர்றதுக்கான வழி. அதைத்தான் அந்த ரயில் படம் வந்து செஞ்சிருக்கு. அது எத்தனை பேர் வந்து புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியலை. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர், அந்த அம்மா வந்து என்ன மாதிரி ஆளுங்கிட்ட கேட்டால் டப்பு டுப்புன்னு எதையோ போட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது பாஸோட ஐடியாவா இல்லையான்னு தெரியாது. அவங்களுடைய இயல்புல இந்த கதையோட போக்குல ஒரு மியூசிக்கை வந்து கொண்டு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது. எந்த இடத்துலையுமே கமர்சியல் உள்நோக்கம், 3 படம் பண்ணிட்டேன், 3 படத்துலையுமே கமர்சியல் இவங்க கேட்பாங்கன்னு தெரிஞ்சு நம்மளே அடாப்ட் ஆகிக்கிறது. சரி ஓகே வடிவில் என்ன கேட்பாரு, ரைட் ஓகே அப்படிங்கிறது. காமெடி கேட்பாங்க நம்மகிட்ட, இதெல்லாம் கேட்பாங்கன்னு என்னை அறியாம நானே வந்து மாத்திக்கிட்டேன். ஆனால் அப்படி மாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தும், மாற்றுங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தும், மாற்றாமல் ஒரு நல்ல படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தனி துணிச்சல் வேணும். இதில் எவ்வளோ பொருளாதாரம் இருக்குங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் அதுக்கு முன்னாடி மனநிறைவுன்னு ஒன்று இருக்குது. அது எவ்வளவு லாபம் வந்தாலும் இல்லை நஷ்டம் வந்தாலும் அது ஈடாகாது. ஸோ அந்த மாதிரி அந்த படத்துக்கு தேவையான இசையையும், அதே மாதிரி அந்த பையன் பர்வேஸா, பர்வேஸ் அந்த பையன்ல எப்படி வேலை வாங்கினீங்க சார், ஆச்சரியமா இருக்குது. நம்ம பல இடத்துல நடிக்க போறோம், இதெல்லாம் பண்றோம், நம்ம டைட் பண்ணியிருக்கிறோம், இது எல்லாம் தாண்டி இவ்வளவு இந்த கதையில நம்ம வந்து பாசோட பார்வையில பார்க்க வேண்டாம், ஒரு பாமரனுடைய பார்வையில பார்த்தாலே போதும். நம்மளுடைய அறிவெல்லாம் தூக்கி வச்சுட்டு நம்ம அறிவு அதில் கொண்டு போய் சேர்க்காம, ஆனா விமர்சனங்கிற பேர்ல ஒய்யால வன்மம், விஷமம், விஷச்சரக்கிரையில் வாயில வேற மாதிரி வருது. படைப்பை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், திட்டலாம், எழுதலாம், பேசலாம். ஆனா தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது, நீ ஒரு பத்திரிகைக்காரனா இருந்த, உதவி இயக்குனரான, நீ ஒரு இயக்குனராக தகுதி இல்லை, இல்லை ஆக்கப்படலை, இல்லை ஆக முடியலை, அந்த வழி வருத்தத்தை வந்து
அப்படிப்பட்ட ஒருத்தன் உன்னுடைய துறையிலிருந்தே வந்து வந்தவனுடைய முகத்துல நீ காரித்துப்புனா கூட பரவாயில்ல, ஆசிட்டை ஊத்திருக்கிற. இப்ப மண்டை உள்ள மலத்தை தான் வச்சிருக்கிற, மூளைய வைக்கல. நான் அந்த படம் பார்க்கும்போது அந்த விமர்சனத்தை படிச்சுட்டு போனேன். அந்த விமர்சனத்துல படிச்சுட்டு போகும்போது நான் தியேட்டர்ல போய் படம் பார்க்கறத விட எங்கேயாவது ஒரு இடத்துல தெலுங்கு டயலாக் வருதா அப்படின்னே பார்த்துக்கிட்டே இருந்தேன். இல்ல, அப்புறம் எதுக்கு அவரை வந்து நீங்க வந்து ஒரு தெலுங்கு, எத்தனையோ உதாரணம் சொல்லலாம், வீர பரம்பரைனா ஒரு ஜாதிக்கான அடையாளம் கிடையாது, நம்மளா அப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம். ரமேஷ் சேதியா சொன்னதை வந்து வீர பரம்பரை அப்படின்னு வந்து சொன்னதை வந்து அப்ப வீர பரம்பரைனா யாரு, அவர் தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர் கேட்டாங்களா உன்ன, படமா படமா படுறது என்ன, இவங்களை மாதிரி ஆளுங்க யாரும் கேட்கலையே, எனக்கு விமர்சனம் எழுதுங்கன்னு சொல்லலையே, உனக்கு பிடிக்குது பிடிக்கல, பிடிக்கலன்னா பிடிக்கலன்ட்டு போ, பிடிச்சி ஒரு நம்ம எடுக்கிற படம் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. எல்லா விமர்சனங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வோம், படைப்பாக ஏற்றுக்கொள்வோம். தனி மனித முறையில் என்ன நீ வந்து இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்கிறத வந்து அது சக இயக்குனராக என்னால் ஏற்றுக்க முடியலை. நண்பர்லாம் ரெண்டாவது, சக இயக்குனராக என்னால் ஏற்றுக்க முடியலை. இன்னைக்கு எந்த படம் எடுத்தாலும் குறியீடு குறியீடுங்கிறாங்க. ஒரு காலத்தில் என்ன இருந்துச்சு, சிம்பாலிக்குன்னு இருந்துச்சு, அவ்வளோதான். அதை இன்னைக்கு குறியீடாக்கி அதை வந்து 1008 வந்து இன்னும் என்னென்னலாம் சொல்லுவாங்க அப்படின்னு வந்து தெரியலை. வட இந்தியர்கள் இங்கே வந்துட்டாங்க, ஓகே, எவன் நல்லவனாகவே இருக்க முடியாதா? ஏன் நம்ம ஊரெல்லாம் உலகம் முழுக்க நம்ம போய் வந்து பிழைக்க போயிருக்கிறோம், அதில் நல்லவனாக காட்டுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது, கெட்டவனாக தான் காட்டணுமா? சரி, கெட்டவனாக காட்டின படங்கள் கூட சமீபத்தில் வந்திருக்குது, 2-3 படம் வந்திருக்குது, அவங்க கொலையடிச்சாங்க கொலை பண்ணாங்க இதெல்லாம் கூட வந்திருக்குது. அப்போ நீ எங்கே போன? ஏன் நல்லவனாக காட்டுறதுல மட்டும் உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை நல்லவனாகவே காட்டக்கூடாதா, நல்லவனாகவே இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது தான். இந்த சமீபத்தில் வந்து ஜே பேபின்னு ஒரு படம், அது ஒரு உண்மை சம்பவம். ஒரு அம்மா காணாம போயிட்டாங்க, அங்கே இருக்கிற ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து அந்த படத்துலேயும் வந்து ஒரு மனிதன் தான் வந்து சொல்லுச்சு. அங்கே இருக்கிற எத்தனை நார்த் இந்தியன்ஸ் வந்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ அவங்கள நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னமோ நேற்று தான் வட இந்தியர்கள் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு? ஒன்றுமே கிடையாது. இந்தியாவை வந்து பிடிக்கிறதுக்கு அவன் வணிகம் மூலமாக வந்தான், தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்கு அவனும் வணிகம் மூலமாக தான் வந்திருக்கிறான். நீங்கள் வணிகத்தை என்றைக்குமே வந்து மாற்றவே முடியாது. வணிகத்துக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. இனிமேலாம் நீங்கள் அவனை வந்து போகணும்னு சொல்ல முடியாது. ஒரே இந்தியா ஒரே நாடு அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக தான் இது வந்து. அது ஆரம்பத்துலேயே நீங்கள் தடுத்துருக்கணும். அப்போல்லாம் உன் பேனா எங்கே போச்சு? எவ்வளோ பாவம் அவங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம், ஒரு ஆணியே பிடுங்க வேண்டாம், விட்டுட்டு போக வேண்டியதானே. எனக்கு பிடிக்கல இதில் எழுதுறதுல வேற, எல்லாரும் படம் பார்த்துட்டு வரையும் போது நானும் எழுதக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு எழுதாமல் போ. யாரோ ஒரு பாசத்தின் மிகுதியால் நீங்கள் மகேந்திரன் மாதிரி இருக்கிறீங்க, மகேந்திரன் மாதிரி ஒரு டைரக்டர் ஆகிறீங்க, நீங்கள் ஒரு பாலமகேந்திரா மாதிரி, அது ஒரு தனி மனிதனுடைய அவருக்கே தெரிய வஞ்ச புகழ்ச்சி தான் அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கும் தெரியும்ல, இந்த படத்தை எடுக்கும் போதே அவருக்கு தெரியும் இது எந்த வணிக நோக்கமும் இல்லாமல் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதே பெரிய விஷயம், நினைச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு. அப்படி கஷ்டப்பட்டு எடுத்து அவங்களெல்லாம் கூப்பிடவே இல்லையே, எதுக்கு வாண்டடா வண்டியில் ஏறிட்டு வந்து வாந்தி எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. விமர்சனத்தை எல்லாரும் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிறதுனால போஸ்ட் போடுற, இப்போ ஃபேஸ்புக் இல்லாத காலத்தில் போஸ்டர் அடிச்சு விட்டுவியா, தெரு தெருவா போவியா, சும்மா இருங்க பாசு. எல்லாரும் அதாவது அது பேசக்கூடாது, ஆனால் பேச வேண்டிய இடத்துல அதை பேசிடணும், இல்லைன்னா அதுவும் கூட வந்து தப்பாயிடும். இது வந்து இந்த ரயில் படத்தோட வந்து பாராட்டு விழா அப்படின்னு தான் வந்து இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இது வந்து அந்த விமர்சனத்துக்கான கண்டன விழா தான். எனக்கு வந்து பொதுவாகவே நம்ம பேசாதாலே
ஒரு அப்பதான் நான் பாட்டு சிவனையின் ஓரமா போறவன் என்னையவே அப்படி பேச வைக்கிறாங்கன்னா அவரே ஆரம்பத்துல சொல்லிட்டாரு எனக்கு இது பிடிக்கல, இந்த மாதிரி பேசுறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போய் சாதி மயிறு மட்டன்னு ஓகே ரயில் லைட்டா தடப்படுச்சு நினைக்கிறேன், டிராக் மாறிடுச்சு, ரயில் இப்ப சரியான பாதையில போய் அடுத்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கும். நன்றி, வணக்கம்.